இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நவம்பர் மாதம் 23 இன்றைய நாளிலே நம் அன்னையாம் திரு அவை புனித முதலாம் கிளமெண்ட் திருத்தந்தையின் நினைவு நாளை சிறப்பிக்கின்றது. மேலும் இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா நற்செய்தி 20:27-40 உள்ள இறை வார்த்தைகள், உயிர்த்தெழுதல் பற்றிய இயேசுவின் கண்ணோட்ட சிந்தனையை நம் வாழ்வாக்கி சிந்திக்க இன்றைய வாசகம் நம்மை அழைக்கின்றது. நிலை வாழ்வே மனித வாழ்வுக்கு பொருள் தருகிறது. இறப்பு என்னும் நிகழ்வு எல்லாவற்றையும் வெறுமையாக்கி விடுகிறதோ என்ற அச்சம் அன்று முதல் இன்று வரை எல்லோருக்கும் இருக்கிறது. இறப்புக்கு பின் ஒன்றுமில்லை என்று சொன்னால் நாம் வாழ்வது எல்லாம் வீணாகி விடுமே என்ற கவலையும் அச்சத்தோடு சேர்ந்து விடுகிறது. இறப்பு என்னும் வெறுமையை நம்பிக்கை நிரப்புகிறது. ஆகவே சதுசேயர்களுக்கும் இயேசுவுக்கும் நிகழ்ந்த விவாதம் இது. சதுசேயர்கள் இயேசுவின் சமகாலத்தில் உள்ள யூத சமூகத்தின் ஒரு பிரிவினர். இவர்கள் செல்வந்தர்கள், ஆளும் வர்க்கத்தினர், மேட்டுக்குடியினர். எருசலேம் ஆலயத்தையும் அதன் வரவு செலவுகளையும் இவர்களே மேலாண்மை செய்தார்கள். ரோமை அதிகார வர்க்கத்தோடு தோள் கொடுத்து நின்றனர். விவிலியத்தின் முதல் 5 நூல்களை மட்டுமே தூண்டப்பட்ட நூல்களாக ஏற்றுக்கொண்டனர். அவற்றில் சொல்லப்படாத எதையும் நம்பாதவர்கள். உயிர்ப்பு, இறப்புக்கு பின் வாழ்வு, வானதூதர்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை இல்லாதவர்கள். இந்த பின்னணியில்தான் உயிர்ப்பு அல்லது இறப்புக்கு பின் வாழ்வு என்னும் நம்பிக்கை ஐநூல்களுக்கு முரணாக இருப்பதை இயேசுவிடம் உணர்த்த விரும்புகிறார்கள். இணைச்சட்டம் 25:5 அறிவுறுத்தும் லெவிரேட் என்னும் கூற்றை எடுத்து, ஒரு பெண் இவ்வுலகில் திருமணத்திற்காக 7 சகோதரரை மணந்தால் இறப்புக்கு பின் 7 பேரை மணிமுடிக்க வேண்டுமே, அது யூத சட்டத்திற்கு எதிராகுமே என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் சதுசேயர்கள். ஆனால் அவர்களின் வாக்குவாதம் ஆதாரமற்றது என எண்பிக்கிறார் இயேசு. முதலில் மறுவாழ்வில் இறப்பு இல்லை என்பதால் திருமணம் முடிக்கவும் குழந்தை பெற்றுக்கொள்ளவும் குழந்தைகள் வழியாக பெற்றோர்கள் வாழவும் தேவையில்லை. மாறாக அவர்கள் சாக முடியாத வானதூதரை போல இருக்கின்ற ஒரு நிலையை அடைவார்கள். இது பூமியில் நாம் வாழும் வாழ்க்கையை விட வித்தியாசமானது. 2வதாக, சதுசேயர்கள் தங்களுடைய மறைநூலை அறியாதவர்களாக இருப்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறார் இயேசு. விடுதலை பயணம் 3:1-6 எரியும் உட்புதர் நிகழ்வில் தம்மை மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தும் கடவுள், குல முதல்வர்களான அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று வெளிப்படுத்துகிறார். ஆகவே இங்கு கடவுள் வாழ்வோரின் கடவுளாக இருப்பதால் இறந்தவர்களும் அவரோடு வாழ்வார்கள். ஆக இறப்புக்கு பின் வாழ்வு இல்லை என்னும் கருத்து பொருளற்றது. சிந்தனை: நம் இறைவன் தன் உயிர் கொடுத்து காக்கும் தெய்வம், உண்மையின் அரசர். அவரது அரசின் மக்களாயிருப்பது நமக்கு பெருமை. அவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தி வாழ்வோம். அவரது அரசில் வாழும் நமக்கு குறை இருக்காது, எல்லாம் நிறைவாக இருக்கும். தன்னிலை உணர்ந்த மனமாற்றம் இறையர்களுக்கு உறுதியாக நம்மை இட்டுச் செல்லும். ஆமென்.